ஸ்ரீலங்காவின் சுதந்திர தினம் தமிழர் தேசத்தின் கரிநாள் என்ற துணைப்பொருளிலே பிரதானமாக வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளின் சங்கம் முன்னெடுக்கின்ற இந்த போராட்டத்துக்கு எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை முழுமையான ஆதரவை அனைத்து தரப்பினரும் வழங்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டு நிற்கின்றோம். எங்களுடைய சுதந்திரம் பறிக்கப்பட்ட இடத்திலிருந்து இந்த முள்ளிவாய்க்கால் மண்ணில் இருந்து இந்த போராட்டத்தை நடத்த இருக்கின்ற இந்த ஒரு நேரத்திலே நாங்கள் அனைவரும் எந்தவித ஒரு வேறுபாடுமின்றி இந்த போராட்டத்திலே ஒன்றிணைய வேண்டும் என்று மதத்தலைவர்கள், சமூக சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள், மக்கள் இயக்கங்களுடைய பிரதிநிதிகள், தமிழ் தேசிய பரப்பிலே இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள், அரசியல் கட்சி உறுப்பினர்கள், பொது நிறுவனங்கள், பாதிக்கப்பட்ட தரப்புகள் என்று அனைவரும் இதிலே ஒரு மக்கள் எழுச்சியாக ஒன்றுபட வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு எங்களுடைய ஊடகவியலாளர்களையும் நாங்கள் இதிலே அன்போடு அழைத்து நிற்கின்றோம். உங்களுடைய பணி, பிரதானமான பணி, சமூக வலைத்தளங்கள் ஊடாகவும் ஊடகங்கள் ஊடாகவும் இந்த செய்தியை இன்றிலிருந்து நீங்கள் முன்னெடுத்து செல்வதன் ஊடாகத்தான் நாளை மறுதினம் ஒரு பெரும் மக்கள் எழுச்சியை நாங்கள் திரட்ட முடியும். எதிர்வரும் பிப்ரவரி 28ஆம் தேதி ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகள் பேரவையினுடைய அடுத்த கூட்டத்தொடர் ஆரம்பமாக இருக்கின்ற இந்த தருணத்திலே அனைத்து மக்களும் எந்த பயமும் இல்லாமல் துணிவாக இந்த போராட்டத்திலே வந்து கலந்து கொள்ள முடியும். அடம்பன் கொடியும் திரண்டால் மிடுக்கு என்ற அடிப்படையிலே நாங்கள் அனைவரும் ஒன்றுபட்டால் எந்த சக்தியாலும் எங்களுடைய நீதிக்கான, அறத்துக்கான, தர்மத்துக்கான, சாத்வீக ரீதியிலான, தார்மீகமான, அஹிம்சை ரீதியிலான இந்த போராட்டத்தை யாராலும் அடக்க முடியாது என்பதை சொல்லி எங்களுடைய மக்களுக்கு நீங்கள் துணிந்து முன்வர வேண்டும். உங்களுடைய மனங்களுக்குள்ளே இருக்கின்ற உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை எங்களுக்கு காலம் ஏற்படுத்தி தந்திருக்கிறது. இன்றைய காலகட்டம் ஈழத்தமிழினத்தை பொறுத்தவரையிலே வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காலகட்டமாக இருக்கிறது. நிரந்தர அரசியல் தீர்வை பற்றி பல திசைகளிலும் பல செயற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆகவே இந்த தருணத்திலே நாங்கள் ஈழத்தமிழர்களாக எங்களுடைய இனத்தினுடைய விடுதலை சார்ந்து தாயகம், தேசியம், சுயநிர்ணயம் என்ற அடிப்படையிலே எங்களை வெளிப்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்ற காரணத்தினாலே அனைத்து மக்களும் தைரியமாக, குறிப்பாக இளைஞர்கள் அனைவருமே இதற்கு வந்து ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்று அன்பாக கேட்டு நிற்கிறோம். கடந்த வருடம் எப்படி பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை மாபெரும் மக்கள் எழுச்சி போராட்டத்திற்கு தன்னெழுச்சியாக மக்கள் எழுச்சி ஏற்பட்டதோ அதே போல இந்த வருடமும் இந்த ஒரு போராட்டத்திலே நாங்கள் உங்களுடைய எழுச்சியை அன்போடு உரிமையோடு எதிர்பார்த்து நிற்கின்றோம். ஊடகவியலாளருடைய பங்களிப்பையும் மிகவும் வேண்டி நிற்கின்றோம். நன்றி.